சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேக்கிங். ஹேக்கிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்மளுடைய ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம மொபைல் நம்பர் ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம பாஸ்வேர்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹேக்கிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதையும், இந்த ஹேக்கிங் எப்படி நடக்குது, எது மூலமாக நடக்குதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹேக்கிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை திருடுறது தான் நம்ம ஹேக்கிங் சொல்லுவோம். நம்மளுடைய டேட்டாவை நம்ம பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தர் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ஹேக்கிங்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி. மெயில் ஐடி நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இந்த மெயில் ஐடி மூலயமாவும் உங்களை ஹேக் பண்ணலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் மூலயமாவும் உங்களை ஹேக் பண்ண முடியும். உங்களைனா உங்களுடைய டிவைஸை, உங்களுடைய டேட்டாவை ஹேக் பண்ண முடியும். எப்படி மெயில் ஐடி மூலமாக எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ அன்வான்ட் மெயில்ஸ் வர்றது உங்களுக்கு, உங்களுடைய மெயில் ஐடிக்கு அன்வான்டாக சில மெயில்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, இந்த கூப்பன் வந்திருக்கு, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே உங்களுடைய டேட்டாஸ்லாம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் நாங்கள் சென்ட் பண்ணுவோம், இத்தனை லேக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். அது ஒரு ஹேக்கிங். அதே மாதிரி உங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா சில மெசேஜஸ் வரும், அஸ்ட்ராலஜி, தென் நீங்கள் இப்போ அப்பாயாக இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, கேர்ளாக இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, நீங்கள் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க, 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பீங்கன்ற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில இன்னொரு லிங்க்கும் வரும். என்ன மாதிரின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து இத்தனை பேருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் ஃப்ரீ, பைக் ஃப்ரீ, ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ, ஏசி ஃப்ரீன்ற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ண வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லிங்க் வருதுன்னா அதை யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இது என்னது எதுக்காக சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கேளுங்கள். கேட்டு அவங்க ரிப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ நீங்கள் அன்வான்டாக நீங்கள் வந்து வந்த உடனே டக்குன்னு போய் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் உங்கள் டீட்டெயில் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்கள் டேட்டாவை அவங்களால கேதர் பண்ண முடியுன்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த லிங்க்ஸ் வந்தாலுமே கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரிஜினலாக சில மெயில்ஸ் வரும், சில ஒரிஜினல் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அதிலிருந்து சில மெயில்ஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மெயில்ஸுக்கு, ஒரிஜினல் மெயிலுக்கும் டூப்ளிகேட் மெயிலுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபுல் ஸ்டாப், கமா, தென் ஆல்ஃபபெட்ஸ், அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்பவுமே ஒரு மெயில் வந்தால் டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகாதீங்க. பொறுமையாக ஓப்பன் பண்ணி பொறுமையாக என்ன இருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் மூலமாக எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ உங்கள் மொபைல் நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தென் சில ஐடி ப்ரூஃப்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் சப்போஸ் நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்லாம் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது அந்த மொபைல் நம்பர் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், உங்களோட டீட்டெயில் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஹேக் பண்ணலாம். இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு சில லிங்க்ஸ் அனுப்பிச்சு அதன் மூலயமாகவும் உங்களை ஹேக் பண்ண முடியும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போயிடும். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணுன்றதே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் டேட்டாவை அவங்களால கேதர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் டேட்டா பர்த், டேட்டா பர்த் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் டேட்டா பர்த்தில் இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ உங்கள் பேங்க்லேருந்தே உங்களுக்கு வரா மாதிரி மெசேஜ் வரும். நம்மளுடைய மொபைல் நம்பரை பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருப்போம். அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு வரா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்கோம், அந்த கார்டு வந்திருக்கு, இந்த வவுச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்கில் வந்து கால் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் பர்த்டே வந்து இந்த இன்னும் 1 வீக்கில் வருது, அதனால உங்களுக்கு இந்த கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேக்கிங் நடக்காமல் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். பாஸ்வேர்ட் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஹை ப்ரொடெக்டிவாக இருக்கணும், யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ஸோட நேமு, உங்கள் பெட்ஸ் நேமு, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டாக வச்சிங்கன்னா டக்கு ஒரு கெஸில் போட்டு பார்த்தாங்கன்னா அது வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உடனே அவங்க அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி அவங்க 2-step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுவாங்க, தென் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்மளால அந்த அக்கௌண்ட் உள்ளேயே போகவே முடியாது. அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை
ப்ரொடெக்ட் பண்ணுங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க வந்து உங்க மொபைல வந்து இந்த ஒரு உங்க மொபைல்ல உங்க மெயில் ஐடியை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு வந்து சப்போஸ் வேற யாராச்சும் அதை ஆக்சஸ் பண்றாங்க மேலாம் உங்க மொபைல் உங்க டிவைஸ்க்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இந்த லொகேஷன் வந்து இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றாங்கன்னு சொல்லி வரும். நம்ம எஸ்எம் கொடுத்தாதான் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும். ஸோ சைன் அலர்ட் மாதிரி ஏதாவது அலர்ட் வந்துச்சுன்னா உங்க மெயிலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டு நீங்க வந்து எஸ் கொடுங்க. எடுத்த உடனே ஏதோ இருக்கு அது போனா போதும் அப்படின்ற மாதிரி எஸ்எம் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க உங்க டிவைஸ்லயே நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க உங்க மெயில் ஐடியை, திரும்ப ஆட் பண்ணணும் நம்ம டிவைஸ்லன்றப்போ உங்களுக்கு இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் ஒர்க் ஆகும். உங்க டிவைஸ் நேமே கொடுத்து உங்க லொக்கேஷனே கொடுத்து இங்கே ஆக்சஸ்ல இருக்குன்ற மாதிரி காட்டி நம்ம எஸ் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். அதே மாதிரி நீங்க மொபைல்ல மெயில் ஐடி யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை திரும்ப நம்மளுடைய லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுல வந்து ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆட் பண்ணும்போது உங்களுடைய டிவைஸுக்கு தான் வந்து நோட்டிபிகேஷன் வரும், இந்த டிவைஸ்ல இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் வருதுன்னு காட்டும். அதே மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுக்கும், 2 நம்பர் 3 நம்பர்ல கோடு மாதிரி காட்டும். அந்த கோடு வந்து உங்களோட டிவைஸ்க்கு ஒரு ஆப்ஷன்ல வரும், 3 ஆப்ஷன் கொடுத்து அதுல கரெக்டான கோடு எது கிளிக் பண்ணாதான் அவங்களுக்கு அங்கே சைன்இன் ஆகும், அந்த மாதிரி வரும். ஸோ சைன்இன் அலர்ட் எப்போ வந்தாலுமே அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எஸ் கொடுங்க. எடுத்த உடனே எஸ்ன்னு கொடுக்க கூடாது, ஓகேவா? ஃபஸ்ட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும், பாஸ்வேர்ட் ப்ரொடக்டிவாக வச்சிருக்கணும், அன்வான்ட் லிங்க் எது வந்தாலும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த லிங்க்குள்ளே கிளிக் பண்ணி போகக்கூடாது. அப்படி இருந்தாலே நம்மளுடைய டேட்டாவை நம்ம 90% வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்க முடியும். 90% வச்சுக்க முடியுமா? 100% வச்சுக்க முடியாதா ப்ரொடக்டிவாக? அப்படின்னா அப்படி கிடையாது. ஹேக் பண்ணுறது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம், சோஷியல் மீடியாவில் நடக்கலாம், நம்ம மொபைல் நம்பர் மூலியமாக நடக்கலாம். சப்போஸ் பேங்க்லேருந்து அப்படி வந்து பேங்க்ல பேசுற மாதிரியே பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இது பேங்க் தான், நம்ம டேட் ஆஃப் பர்த் கரெக்டா சொல்றாங்க, நம்மளோட ஆதார் நம்பர் கரெக்டா சொல்றாங்க, நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லா டீட்டெயிலுமே ஒரு சில டைம்ல விட்டுருவோம். ஸோ நம்ம வந்து முதல்ல நம்ம போனையும் நம்மளுடைய டேட்டாவையும் மெயில் ஐடியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ப்ரொடெக்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்து வெளியிலேருந்து வர்றத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலே நம்ம ஹேக்கிங்லேருந்து நம்மளுடைய டேட்டாவை நம்மளால பாதுகாத்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பாஸ்வேர்ட் எப்படி ப்ரொடெக்டாக நம்ம வந்து வச்சுக்கிறது, பாஸ்வேர்ட் எப்படி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக செட் பண்ணுறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.